என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பெஜன் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கருப்பட்டி பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். கருப்பட்டி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் கால் கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துடலாம். இது நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு சிரப் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம இதை கொண்டு வரப்போகிறோம். கருப்பட்டியை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். திக்காயிடுச்சுன்னா வடிகட்ட கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வடிகட்டிட்டேன். கருப்பட்டி கரைசல் தயாராகிடுச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு. பேன் வச்சதுலனா அரை லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பால்கோவோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பால் பொங்கி வரப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கிளறலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் வந்து அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்படி சைடில் ஃபார்ம் ஆகிற க்ரீமியும் இப்படி எடுத்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால் பொங்காமல் இருக்கும். பாருங்க, அரை லிட்டர் பால் கால் லிட்டருக்கும் கம்மியாக சுண்டிடுச்சு. பால் நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இல்லாமல் கருப்பட்டி கரைசல் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. காய்ச்சும் போது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஆறணுன்னு இந்த மாதிரி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது நல்லா கலந்துட்டு எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டி கரைசலுங்கிறதுனால நமக்கு அளவு தெரியாது. பால்கோவாவை நல்லா ஹெல்த்தியாக பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் கருப்பட்டி கரைசல் ஆட் பண்ணுறேன். கருப்பட்டியில் கால்சியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பாலையும் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு கால்சியம் ரிச்சான ஒரு ரெசிபி. நமக்கு நான் கடையில் வாங்குகிற பால்கோவாவில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம கருப்பட்டி சேர்த்தனால பியூர் ஒயிட் கலர் வராது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். நம்மளோட பால்கோவா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜுக்கும் அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறணுன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஹெல்த்தியான கருப்பட்டி பால்கோவா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.